Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So, we have week 6 live test. So, this is our test in the 5 a.m. So, we have full of மழை எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. சோ, இது ஃபுல்லா மழை பெஞ்சதுல நெட்வொர்க் சுத்தமா டவுன். சோ, நம்ம சைடு தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருந்தோம். சோ, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சுத்தமா இல்ல அப்படினே நம்ம குரூப்ல வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் வந்து லைவாக வர முடியல, ஏன்னா இன்னமும் வந்து நெட்ஒர்க் டவுனாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆஃப்லைனில் அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்து ப்ரீமியரில் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா லைவாக வரணும் அப்படின்னா 10 Mbps கிட்ட ஸ்பீட் இருந்தால் மட்டும்தான் லைவ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வர முடியும், ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் மொபைல் நெட்டில் லைவ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சீக்கிரமாக வந்து அந்த ஒரு நாளைக்கு வர அந்த 1 GB டேட்டாவும் டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ராட்பேண்ட் இருந்தால் மட்டும்தான் லைவாக வந்து வர முடியும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ ப்ரீமியரில் வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம், லைவ் வரவங்க வந்துட்டோம். ஸோ எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் வர்றது வரல, ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் வரும் மேக்ஸிமம். ஸோ எக்ஸாம் வர்றது வரல அதை வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாமல் சைட் பை சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்ம கையில் தான். ஸோ இதில் தான் குவஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, இதுதான் சிலபஸ், எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஃபார்வேர்டாக எப்போவுமே இருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ரீமியரில் தான் போகுது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது? முதல் க்வெஸ்சன் வங்கியல் லெசன்ல இருந்து, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், பிப்ரவரி 15, 1976 வரை. பிப்ரவரி 15 1976 வரை இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது? பிப்ரவரி 15, 1976. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தனியார் வங்கிகளான எந்த வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது? முதல்ல காகித பணத்தை, அதாவது இப்போ வர பேப்பர் கரன்சி அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து அச்சடிச்சிருக்காங்க. மொத்தம் 3 வங்கி, அது என்ன வங்கி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தனியார் வங்கிகளான எந்த வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கி. இந்த 3 வங்கியும் முதல்ல பிரைவேட் பேங்காக தான் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல காகித பணத்தை அச்சடித்த வங்கியும் இதுதான், வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியில் இருந்து உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு எந்த வங்கி தோன்றியது? 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியில் இருந்து உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு எந்த வங்கி தோன்றியது? ஸ்வீடன் நாட்டோட முதல் மைய வங்கியான எந்த வங்கி 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ரிக்ஸ் வங்கி. ஸோ ரிக்ஸ் வங்கி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்?
ஸோ இந்த மாதிரி நூல்கள் கொடுத்து அதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறதுலாம் மேக்ஸிமம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். வேலை வாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க, ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் தான் வந்துட்டு இந்த நூலோட ஆசிரியர். நெக்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்க, வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம், வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம். அதாவது எப்பவுமே வந்து வங்கிகளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரிசர்வ் வங்கிட்ட இருந்து பணத்தை வந்து கடனாக வந்து வாங்கிப்பாங்க, அதுக்கு ஒரு வட்டி விகிதம் இருக்கும். சில நேரங்களில் ரிசர்வ் வங்கிக்கே வந்து பணம் வந்து தேவைப்படும், அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எஸ்பிஐ இந்த மாதிரியான பேங்க்ல இருந்து பணத்தை வந்து கடனாக வாங்குவாங்க, அதுக்கு ஒரு வட்டி விகிதம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. ஸோ வணிக வங்கிகள் அப்படிங்கிறது இந்த எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல இருந்து ரிசர்வ் பேங்க் கடன் வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே குவெஸ்டினாக இருக்குது. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரெப்போ விகிதம். ஓகேங்களா, மேல் ரெப்போ விகிதம். நெக்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்க, இந்துஸ்தான் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டில்? இந்துஸ்தான் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டில்? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, 1770. 1770. நெக்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்க, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம். வணிக வங்கிகளுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அதாவது வணிக வங்கிகள்கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் வந்து கடன் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வணிக வங்கிகளுக்கு அதாவது எஸ்பிஐயாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு மைய வங்கி அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். ரிசர்வ் பேங்க் வந்துட்டு என்ன பண்ணுன்னா கடன் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த வட்டி விகிதத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு குவெஸ்டினாக வந்து கேட்குறாங்க. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம். ஓகேங்களா, ரெப்போ விகிதம்னா அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்கள், நாட்டை முஸ்லீம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அரிஹரர், புக்கர் ஆகியோரிடம் யார் அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகின்றது? நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அரிஹரர், புக்கர் ஆகியோரிடம் யார் அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகின்றது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரண்யர். வித்யாரண்யர் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்க, அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார்? ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு அரசருக்கு அடுத்த அரசர் யார், ஒரு அரசரை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள அரசர் யார், யார் வந்துட்டு பதவி வந்து வகிச்சா, ஸோ ஒரு அரசரை கொடுத்துட்டு அவரோட மகனோட பெயர் என்ன, இளவரசர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகனோட பெயர் என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம், இது வந்து டைரெக்டாக இருக்குது. ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கோல்கொண்டா கோட்டை 1495 இருந்து 1496 எந்த அரசருக்கு ஒரு ஜாகீராக தரப்பட்டது? கோல்கொண்டா கோட்டை 1495 முதல் 1496 எந்த அரசருக்கு ஒரு ஜாகீராக தரப்பட்டது? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் குலிகுப்சா. சுல்தான் குலிகுப்சா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுவது எது? தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுவது எது? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமுக்தமால்யா மாயதா. அமுக்தமால்யதா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, குமார கம்பன்னாவின் மனைவியின் பெயர் என்ன? குமார கம்பன்னாவின் மனைவியின் பெயர் என்ன? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கங்காதேவி. கங்காதேவி தான் அதுக்கான. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வீர நரசிம்மரின் தம்பியின் பெயர் என்ன? வீர நரசிம்மரின் தம்பியின் பெயர் என்ன? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான் அதுக்கான. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 35 வயதுங்களா. 35 வயது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அமைச்சரவை செயலகம் யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? அமைச்சரவை செயலகம் யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரதமர். பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது? மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் தான் அதுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்?
சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் யாரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும்? ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் யாரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும்? ஸோ அரசு பணியாளர் தேர்வாணையம், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சி, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட்டு அஃபீஷியல்ஸாக வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க, எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து யாரால் நியமிக்கப்பட்ட தலைவர், அப்போ அந்த தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உறுப்பினர்களையும் தலைவரையும் யார் வந்து நியமிப்பா அப்படின்னா ஆளுநர் தான் வந்து ஆளுங்களை வந்து நியமிப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எந்த ஆண்டு மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டு மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1964 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்திய நிதி நிர்வாகம் எந்த ஆண்டு முதல் மக்கள் மயப்படுத்தப்பட்டது? இந்திய நிதி நிர்வாகம் எந்த ஆண்டு முதல் மக்கள் மயப்படுத்தப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1950. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க, அம்பேத்கர். அம்பேத்கர் தான் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு எந்த ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு எந்த ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, 1990. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க, 17வது சட்டப்பிரிவு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, அம்பேத்கர். அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாலாவது பிரிவு. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, பல்லவர் காலத்தில் முக்கியமான வணிக மையமாக இருந்தது எது? பல்லவர் காலத்தில் முக்கியமான வணிக மையமாக இருந்தது எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் வந்து பல்லவர் காலத்தில் முக்கியமான வணிக மையமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனி தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, திருவாய்மொழி என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் தான் திருவாய்மொழி என்ற நூலை எழுதியவர். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, பெரிய புராணம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? யாருடைய காலம் அப்படிங்கிறது எந்த அரசர்களோட காலத்தில் இயற்றப்பட்டதுன்னு அர்த்தம். பெரிய புராணம் எந்த அரசர்களின் காலத்தில், அதான் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, சேரர்களின் தலைநகரம் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, பாண்டியர்களின் மிக முக்கிய துறைமுகம் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை துறைமுகம். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பெலினி. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, கீர்த்தர் சஜுன்யம் யாரால் இயற்றப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரவி. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, தண்டி இயற்றிய மிகச்சிறந்த அணி இலக்கண நூல் எது?
சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காவிய தர்சா தான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கரிகாலனின் தந்தை பெயர் என்ன கரிகாலனின் தந்தை பெயர் சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சேட் சன்னி இளஞ்சேட் சன்னி தான் கரிகாலனோட தந்தை சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन எல்லோரா குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு எது எல்லோரா குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு எது सो अगर आंसर वह पाती है आयरती मूँ वो लाइव टेस्ट मुड़ी है सो वार लेसन रेडमा पिक पड़ी को अभी वारं पड़ी और चिना रिविशन मारे टेस्ट को मुझे और चिना रिविशन मारे सो वो मैक्सीमें मिस्पा अटंड पटंड पड़े अत वरक अस्टे वो अटंड पड़ूंगू फ्रेंड्स दिस इज विजय फ्रम ध्रुव अकेडमी।